லெனின் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் புரட்சி கவிதாசன் சொல்கிறதா நானும் கேட்குறேன். இந்தியா ஒரு நாடு, நம்ம ஒரு மைய நீரோட்டத்தில் தேசிய நீரோட்டத்தில் கலந்துக்காமல் எப்போ பாரு ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே இருக்கிறோமா? தமிழ் அங்கே தான் பிரச்சனை. இந்தியா ஒரு நாடு ஒரு நாடுங்கிறதுலயே இம்ப்ளை ஆயிடுது. இந்தியா ஒரு நாடு இல்ல, மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. இதுவரையிலும் நிறைய கல்வி கொள்கைகள் வந்திருக்கு. 1968 முதல் முதலில் கோத்தாரி கமிஷன் வந்துச்சு. அதுதான் தரோ ஸ்டடி பண்ணி பார்லிமெண்ட்ல எனக்ட் பண்ணது. 2 வருஷம் தரோவா ஸ்டடி பண்ணி இந்தியா முழுக்க அவர் பெரிய கல்வியாளர். ஆமா, கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் ஆமா இருந்தது. அதுல கூட 3 மொழி இருக்கு அப்படின்ற போது அது எல்லா மாநிலங்களும் இந்தி பேசாத மாநிலங்கள் சொன்ன உடனே அதை விளக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு டிமெரிட் சொன்னா அதுதான், பாக்கி எல்லாமே சரியானது. அதனுடைய வரையறைன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி வழி கல்வி பத்தி பேசுது. அதே மாதிரி தேசிய மொத்த உற்பத்தியில் GDP 6% ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. பீப்புள் ஸ்டூடெண்ட் ரேஷியோ இருக்குல்ல, 30க்கு 1 ஆசிரியர் இருக்கணும், இதெல்லாம் சொல்லி ஒரு நல்ல ஏற்பாட்டோடு இருந்தது. அதுக்கு பிறகு 1986 புதிய கல்விக் கொள்கை வந்தது, அதுவும் ஏறத்தாழ இதெல்லாம் சொல்லி ஆனால் ப்ரைவேட்டைசேஷனுங்கிறத கொண்டு வந்துச்சு. இந்த ப்ரைவேட்டைசேஷனை கேள்வி கேட்கறதுக்கு இன்றைக்கு இருக்கிற 2020 எஜுகேஷன் சிஸ்டம் கொள்கை இருக்கு, அது அதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஏற்கனவே மாநில அரசுகள்கிட்ட இருக்கிற கல்வியை தன்னுடைய சித்தாந்த பின்புலத்தோடு தன்னுடைய கல்விக் கொள்கைகளை அந்த வணிகமயமாக்கல் கொள்கையை திணிப்பதற்கு தான் அது முயலுது. உண்மையிலேயே ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் வருதா அது சொல்லுது. 2019 வந்த கஸ்தூரங்கன் அறிக்கை, அதுக்கு முன்னாடி முன்னால் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி அவருடைய தலைமையில் இருந்த அறிக்கை, 1986 உள்ள சில விஷயங்கள், 92 கல்விக் கொள்கையில் உள்ள சில விஷயங்கள், அதை ஒன்றும் பெருசாக மாற்றலை. ஏன்னா 92 முழுக்க கமர்ஷியலைசேஷனை பற்றி சொல்லுது, ஃபாரின் யூனிவர்சிட்டி இன்டாக்கை பற்றி சொல்லுது. இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இந்த தேசத்துக்கான பிதாமகன் பிரதமரால் இது முன்மொழியப்பட்டிருக்கு. ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கிறாங்கல்ல, அப்போ என்ன உங்களுக்கு மட்டும் இல்லை? இல்லை, ஒரு சில மாநிலங்கள், நீங்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்கள், புரியுதுங்களா? இந்த ஒரு சில மாநிலங்கள்னு சொல்கிறீங்களா, அந்த மாநிலங்கள் தான் கல்வியில் இந்தியாவில் சாதனை தந்திருக்கிறது. தேசிய சராசரியை உங்களுக்கு கல் கற்றோர் எண்ணிக்கை உயர்த்தியதற்கு கேரளா தமிழ்நாடு முக்கிய முக்கிய காரணமாக இருக்கு. ஒரு நட்புறவோட என்ன விஷயம்னா, இதுல காத்திரமாக அமைப்பு ரீதியாக மாற்றம் செய்ய வேண்டிய எந்த விஷயத்திலையும் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்தல. இன்று வரை 2020 சொன்ன அந்த மிஷன் இருக்குல்ல, அதற்கு அடிப்படை தேவை நிதி 6% GDP இன்னைக்கு வரையிலும் கொடுக்கல. 3% ஒதுக்கப்படுது. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க கொடுக்க முடியாது, அதுதான் உண்மையான விஷயம். ரெண்டாவது விஷயம் PM ஸ்ரீ. இந்த PM ஸ்ரீ ஒன்றும் புதுசு இல்லை, மாடல் ஸ்கூல் தாங்க, ஏற்கனவே இருக்கிற ஸ்கூல் தான். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல மாடல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கு. ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் கூட ஒரு மாடல் ஸ்கூல் தான், சைதாப்பேட்டையில் இருக்கு, போய் பார்க்கலாம். அதில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க, லைப்ரரி வச்சு கொடுப்பாங்க, கழிவறைகள் நிறையா இருக்கும், கற்றலுக்கான உபகரணங்கள் கருவிகள் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான். என்ன விஷயம்னா, இது செய்ய வேண்டும் என்பதற்கான முன்நிபந்தனை என்ன வைக்கிறீங்க? 1968 அன்கொஷனபிளாக தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு வித்துட்ட இருமுறை கொள்கையை நீங்கள் காவுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? நீங்களே சொல்கிறீங்க, இது எமர்ஜென்சி காலத்தில் வந்தது, இருண்ட காலத்தில் வந்தது, நண்பர் சொன்னார். உண்மைதான்,
இருண்ட காலத்தில் வந்தது அதனுடைய 50வது விழாவணி அதனுடைய 50வது அந்த கண்டன ஒரு தீர்மானத்தை உங்களுடைய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் உங்கள் சபாநாயகர் சொல்லக்கூடாது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் முன்மொழிகிறாரு நாடாளுமன்ற அவையில் பேசப்படுகிறது. ஆனால் அதனுடைய தீவிரமான இந்த இருண்ட காலத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஏன் நீங்கள் நீட்டிக்கணும் மாற்றலாம்ல சரி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்ப நீங்க என்னன்னா அந்த இருண்ட காலத்தில் உள்ள இருண்ட இருளை அப்படியே நீங்க பரப்புன்னு நினைக்கிறீங்க. கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது ஒத்திசைவு பட்டியல் நீங்க சொன்னது சரிதான். ஒத்திசைவு பட்டியல் என்ன வித் கன்சல்டேஷன் நீங்க டோட்டல் ஸ்டேட்ஸ்ல நாங்க 18 ஸ்டேட்ஸ்ல கருத்து கேட்டோம் அதனால நாங்க மெஜாரிட்டி நீங்க அங்க ஒன்னும் ஓட்டெடுப்பு நடத்த முடியாது சாமி நீங்க அதை நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க தப்பு. ஒற்றை யூனிட்டா இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் எடுத்தாலும் நீங்க பதிலளிக்கணும். ஏன்னா இது அவங்க அந்த மாநிலத்தினுடைய கல்வி என்பது அதனுடைய கலாச்சார பண்பாட்டு புலத்தோடு இருக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன் சட்டத்துல இல்ல கலாச்சாரத்தை காப்பது மாநிலத்தினுடைய இங்க கேந்திரிய வித்யாலயா இருக்குல்ல அது ஒரு உதாரணமா எடுத்துப்போம். அங்க வந்து மும்மடி கொள்கை தான் அப்கோர்ஸ் சொன்ன மாதிரி தமிழ்லாம் அங்கே கற்பிக்கப்படுவதே இல்லை. சமஸ்கிருதம் ஜெர்மன் வரைக்கும் பல மொழிகளுக்கான வாய்ப்புகள் கேந்திரிய வித்யாலயாவில் இருக்குது. அப்போ கேந்திரிய வித்யாலயா இதே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைன்னு நம்மளுடைய கொள்கைகளை கடந்து தமிழே படிக்க முடியாமல் ஆசிரியரே இல்லாமல் அவர் சொன்னது உண்மைதான் ஆர்டிஐயில் போட்டு எடுத்தது அப்படி இல்லாமல் இங்கே செயல்படும் போது இப்போ பிஎம் ஸ்ரீக்கு மட்டும் என்ன இருமொழி கொள்கை மேலே அப்படி ஒரு ஆர்வம் அப்போ மத்திய பாஜக அரசை எதிர்ப்பது தான் இந்த இடத்துல உங்கள் நோக்கமாக இருக்கே ஒழிய ஏற்கனவே ஒரு உதாரணம் கேந்திரிய வித்யாலயா இங்கே இருக்கு. நீங்களே கேந்திரிய வித்யாலயா மாதிரி கட்டிக்கிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. மாநிலத்துக்கு நீங்கள் நிதியை கொடுத்து மாநில கல்வி திட்டத்தின் கீழ் இருக்கிற பள்ளியை நீங்கள் மாற்றணும் நினைக்கிறீங்க. எங்களுடைய ஆன்மாவை அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லையே உங்களுடைய நிபந்தனை அது இல்லை இல்லைங்க மும்மொழி கொள்கை தானுங்க. மும்மொழி கொள்கை இன்னைக்கு அன்பில் என்ன சொல்றாரு தேன்கூட்டில் கை வைக்கிறீங்க மும்மொழி கொள்கை அதுதான் எங்களுக்கு சிக்கல். பள்ளிக்கூடங்கள் அரசு மாநிலங்கள்ல கல்வி வளர்ச்சி என்ன அதன் மூலம் வேலை வாய்ப்பு எவ்வளவு பேர் கொடுத்திருக்கீங்க அதுல உருவான பெரிய பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் இந்தியாவுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க ஒரு பட்டியல் கொடுங்களேன். இந்த அரசு பள்ளியில் படிச்ச அப்துல் கலாம் தான் வந்துச்சு இன்னும் சொல்ல போனா இஸ்ரோல இருக்கிற 6 பேர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இங்க தமிழ்நாட்டுல படிச்சவங்க சிவன் வரலையும் வீரமுத்துவேல் இருந்து எல்லாம் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க ரெண்டு பெண்ணும் வந்திருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க தென்காசியை சேர்ந்தவங்க இதெல்லாம் தெரியும். விஷயம் அதுல இல்லைங்க. ஏன்னா இவங்க வந்து இதை முழுவதும் தங்களுக்கான ஒரு லீவராக பயன்படுத்திக்கிட்டு மாநில அரசுகளை மிரட்ட வேண்டும் நினைக்கிறாங்க. அதுதான் அடிப்படை. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஏற்கனவே நீங்க சொல்ல ஒப்பந்தம்ன்றீங்க ஒரு மாநில அரசு ஏற்கனவே ஒரு அரசு இருக்கு அப்பயும் அதிமுக அரசு இந்த விஷயங்களை சொன்னிச்சு 3வது பொது தேர்வு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் 5வது 8வது பொது தேர்வு தேர்வுங்கிறது வேண்டாம் என்ன தேர்வு எந்த வயசு நடத்துறதுன்னு ஒரு இது வேண்டாம். உலகத்தில் எந்த கல்வி திட்டத்திலையாவது இப்படி இருக்கா நீங்க காட்டுங்க. அமெரிக்க கல்வி திட்டத்தில் இருக்கா இன்னும் சொல்ல போனா ஏன் பின்லாண்டை தான் சொல்றாங்க பின்லாந்தை சொல்லுவாங்க ஜப்பானிய கல்வி முறை சொல்றாங்க அங்கெல்லாம் 3வதுக்கு பொது தேர்வு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். எம்பிபிஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் கிடையாதுங்க ஜப்பானில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ. ஆனால் அங்கெல்லாம் கல்வி வளராமல் இருக்கு. சீனா இப்போ இந்தியாவுக்கும் தமிழ் சீனாவுக்கும் கம்பேரிட்டிவாக கொண்டு வாங்க. ஓகே இந்தியாவில் 100 பேரில் ஐக்கிய நாடுகள் சபையில் கல்வி கற்றல் இலக்குகள் இருக்குல்ல அதை ஆய்வு செய்த போது குறைந்தபட்ச இலக்குகள் அடைந்த மாணவர்கள் 115 விழுக்காடு சீனாவில் 85 விழுக்காடு அமெரிக்காவில் 75 விழுக்காடு. இவங்க நோக்கம் அப்போ என்ன நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அடிப்படையில் மாநிலங்கள் என கல்வியின் மூலம் தான் தவறான வரலாறு கொடுப்பீங்க. ஆர்எஸ்எஸ் சாகாவில் சொல்ற வரலாற்று ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடங்கள் நடத்தது இல்ல அங்க நீங்க சொல்லி கொடுக்கறீங்க. இந்தியாவின் விடுதலை போராட்டம் எப்ப தோங்குன்னு சொன்னா வெள்ளைக்காரங்க போகல நீங்க இஸ்லாமியர்களோடு முடிச்சு போடுறீங்க. முகமது அது இருண்ட காலம் என்று அங்கிருந்து வர்றீங்க. உள்நோக்கம் இந்த உள்நோக்கத்தை இந்த அரசியல் சித்தாந்தத்தை இந்த பிரிட்டிஷ்காரனுடைய பிளவு அரசியலை பிரித்தாளும் சூழ்ச்சியை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு கல்விதான் சிறந்த வாகனம் என்று கருதி அதன் பேரில் நீங்க முதலீடு போடணும்னு நினைக்கிறீங்க உள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. இது இந்தியாவுக்கே பேராபத்து. இப்படி நீங்க திணித்தால் இது ஒன்றிய அரசினுடைய அரச பயங்கரவாதம் என்று நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ஓகே இது ஒன்று மட்டும் இல்ல ஏற்கனவே பல விஷயங்கள் மெட்ரோ ரயில் 2வது ஃபேஸுக்கு பணம் ஒதுக்கல ரயில்வே திட்டங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டது தான் 3 திட்டங்களுக்கு 180 கோடி 149 கோடி இப்படின்னு ஒதுக்கணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு 1000 ரூபா மொய் போட்டிருக்கிறீங்க.
இந்தியா முழுக்க எய்ம்ஸை ஒன்றிய அரசு நிதியிலேருந்து கட்டுறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பானிய இது என்ன, தமிழ்நாட்டுக்கு ரெண்டு வந்தே பாரத் ரயில பிரதமர் தொடங்கி வைக்க அதுக்கு பிரதமருக்கு நடந்திருக்கு, அதை பத்தி வாய்ப்பு மூட மாட்டாரு. கவச்சு இப்ப நண்பர்கள் ரெண்டு பேருமே புரட்சி கவிதாசன் சொல்றாரு, இவரும் சொல்றாரு நவோதயா பள்ளியின் மீது. நான் கேக்குறேங்க, ஒரு வெளிப்படையான விவாதம் நடத்துவோம். நவோதயா பள்ளி கூடங்களால் இந்தியாவுக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சு, எத்தனை விஞ்ஞானிகளை உருவாக்குனுச்சு? ஒரு மாவட்டத்தில் 60 பேரை ஒரு கிளாஸில் சேர்த்துட்டா அது பெரிய புரட்சின்னு சொன்னீங்கன்னா, நம்ம நோக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியுமா, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷன் டு ஆல். 1936 தேசிய இயக்கத்தினுடைய முழக்கம், அனைவருக்கும் கல்வியை நீங்கள் கொடுக்கணுமா, சிலருக்கு மட்டும் நல்ல தரமான கல்வியை கொடுக்க. அப்போ நீங்கள் ஒரு திட்டை உருவாக்க விரும்புகிறீங்க, எப்படி உயர் சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்களோ அது மாதிரி கல்வியிலையும் ஒரு திட்டு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு திட்டு, ஒரு ஐலட்ஸ், ஒரு ஐலண்டை உருவாக்க நினைக்கிறீங்க, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா யூனிவர்சலைசேஷனை நோக்கமாக கொண்ட எந்த அரசும் எல்லோருக்குமான கல்வியை தரமான கல்வியா, இலவச கல்வியா, கட்டாய கல்வியா கொடுக்கணுங்கிறது உலக நடைமுறை, அது உலகம் முழுவதும் இருக்கிற நடைமுறை. நீங்க மட்டும்தான் சந்து பொந்தல வச்சுக்கிட்டு 4 பேருக்கு மட்டும் கொடுக்கலான்றீங்க, இது பிரித்தாளும் யுக்தி. அது தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டாவது விஷயம், நிதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கீங்க, உங்க 2020 தானே சொல்லியிருக்கு தேசிய மொத்த உற்பத்தியில் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல எவ்வளவு கொண்டு வரணும், 6%. ஏன் இன்னும் 6%, 3% ஏன் உங்களால் தாண்ட முடியல? இதுதானே கடந்த காலத்தில் இருக்கிறது, நிதியே ஒதுக்க மாட்டீங்க. நீங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை முடக்கமாக இருக்கிற அதை ஒதுக்காமல் ஏற்கனவே இருக்கிற டிவிசிவ் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் பிடிச்சி வச்சுக்கீங்க. அது எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்லாம் சுத்தமாக பிடிச்சி வச்சுக்கீங்க. எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் பில்ஸ் வந்துச்சுனாக்கா கவர்னரை வச்சு கட்ட போடுவீங்க. எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் மெட்ரோ ரயில் வந்துச்சுனாக்கா நிறுத்திடுவீங்க பணத்தை கொடுக்காம. பணம் கொடுக்காமல் பட்டினி போட்டு கொள்ளலாம்னு நினைச்சீங்கன்னா இது ஆணவத்தின் வெளிப்பாடு. இதற்கு ஏற்ற தக்க பதிலடியை நீங்கள் பெறுவீர்கள். நன்றி. பிரிட்டிஷ் ராஜ்யமே சிதைஞ்சது அதனாலதான், சரி, பல ராஜ்யங்கள் கலைந்தது அதனாலதான், டெல்லி சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடு, அதைத்தான் உங்களுக்கு இது உணர்த்தும்.